பட்டாசு வெடிக்க போறோம் பட்டாசு வெடிக்க போறோம் சேனல் கேசி ஃபேமிலியன்ஸ்க்கெலாம் ஸ்பெஷல் ஹாய் ஹாப்பி தீபாவளி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன் பிளாக் தான் பார்க்க போறீங்க நம்ம வீட்டில் சிம்பிளாக எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நைட் எடிட்டிங் பண்ணிட்டு வெளியே காலையில் இருந்துருச்சு நான் வந்து டப்பிங் கொடுக்குறேன் அந்த காலையில் குரல் ஒரு மாதிரி குறகுறான்னு இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தீபாவளிக்கு முன்னாடி வந்து எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு பட் ஜிக்கு மட்டும் லேட்டாக தான் ட்ரெஸ் எடுத்தோம் கடைசி நேரத்தில் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் முன்னாடி நாள் போய் ஸோ லைஃப் ஸ்டைலுக்கு போயிருந்தோம் மாலில் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா தான் பக்கத்தில் இருக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அதனால போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சூப்பராக இருக்கு இந்த பேண்ட்டுக்கு சூட் ஆகல க்ரீம் பேண்ட் இருக்குல்ல அது ஒயிட் பேண்ட் இருக்கலாமா சீனா இருக்குது சூப்பர் அழகாக ஷாப்பிங் பண்ணும்போது அங்கே குணசீலியா சிஸ்டரை வந்து மீட் பண்ணியிருந்தேன் ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி அவங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது அவங்க கூடயே ரொம்ப நாள் பழகின மாதிரி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் அவங்கள மீட் பண்ணதுலேயே ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஹாப்பியான கேசி ஃபேமிலியன்ஸ்லாம் மீட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறாங்க எல்லாருக்குமே நான் தேங்க்யூ இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் ஜி ட்ரையல் ரூமுக்கு போகிறதுக்குள்ளே அங்கே லைஃப் ஸ்டைலே பலூன்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வச்சு நானும் ஷர்வினும் விளையாடிட்டு இருந்தோம் கடைசியில் நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் அடுத்த நாள் மார்னிங் அதாவது சாட்டர்டே அன்னைக்கு அது நடந்துச்சு சண்டே அன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு போவோம் ரெகுலராக அங்கே வந்துட்டு குழந்தைங்களுக்கு பட்டாசு கொடுத்துடலான்ட்டு லிமா ஃபயர்வொர்க்ஸ் பற்றி தனியாகவே நான் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ கொடுத்துருந்துருக்கேன் குழந்தைங்களுக்காக 100 கம்பி மத்தாப்பு பாக்ஸு 100 ஃப்ளார் பாட் பாக்ஸு 100 சங்கு சக்கரம் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம் லிமா ஃபயர்வொர்க்ஸ் வந்து நாங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொடுத்துருந்தாங்க அதனால தான் 100 கொடுக்க முடிஞ்சது அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் குழந்தைங்க அங்கே போனோம்னா அண்ணா பட்டாசான்னு ஓடி வந்துட்டாங்க நம்மளை சுற்றி சுத்தி இங்க பாரு சுத்தி பாருங்க சுத்தி இங்க பாரு பாய் சொல்லு எல்லாருக்கும் பாய் 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 சொல்லு சரி பாயா சொல்லு என்ன பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு குழந்தைங்கலாம் வந்து வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு குடுமி போட்ட பாப்பா வந்து ஃபஸ்ட்டு ஜி கிட்ட வரல அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜி கூடையே ஒட்டிக்கிட்டா அழகா எல்லா குழந்தைங்களும் வந்து சுற்றி உட்காந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி தீபாவளின்னு பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மறுநாள் பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடவாக்கத்தில் வந்து அங்கே மண் சட்டியும் வாங்க வேண்டியிருந்தது ஸோ மண் சட்டி அகல் விளக்கு அதெல்லாம் வாங்கிக்கலான்ட்டு அன்பு ஸ்வீட்ஸ் கோல்டன் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட்டி வண்டியில் பழக்கடையும் பூக்கடையும் இருக்கும் அங்கே தான் நாங்கள் வாங்குவோம் எப்போவுமே அவங்களுக்குலாம் நான் வந்துட்டு ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி நான் விஷ் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேயும் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸோ இன்னையிலேருந்து என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கு என்ன நடக்குதுன்றது அப்படின்னு அந்த வீடியோவில் காட்ட போகிறேன் காலையில் இருந்துச்சு எல்லாருமே என்னெல்லாம் வச்சு அழகாக குளிச்சுட்டோம் குளிச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மேக்கப் பண்ணி ரெடியாகலாம் இருக்கும் கொஞ்சம் நான் நார்மலாக கேஷுவல் ட்ரெஸ்லேயே இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ட்ரெஸ்ஸில் தான் இருக்கேன் என்ன இன்னைக்கு மெனு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இட்லி டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி தோரம்பருக்கு போட்டு கொஞ்சம் காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு இது சாதாரண தேங்காய் சட்னி கொஞ்சம் கெட்டி சட்னியாக இருந்தால் ஜீக்கு பிடிக்கும் அதனால அடுத்து இது ஜவ்வரிசியும் பருப்பு சிறுபருப்பும் போட்டு வெல்லம் போட்டு பாயாசம் இது கார சட்னி இது குலாப் ஜாமுன் இது நேத்தே வீட்டில் செஞ்சது வடை வந்து சாமிக்கு படைக்கும் போது சூடாக வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ பூஜை வேலை தான் நான் ரெடி பண்ணணும் ஸோ அழகாக புடவை கட்டிட்டு வந்துட்டேன்னா நான் வந்து பூஜை வேலை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் வளையலும் இப்போ நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் இல்லையா அதுதான் யூஸ் பண்ண போகிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வளையல் இந்த க்ரீன் கலர் பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன் நான் வ்ளாகில் காமிச்சிருந்தேன் ரீசெண்டாக நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ க்ரீன் இந்த ப்ளூ க்ரீன்லேயே பார்டர் போடுறதுக்கு ஒரு க்ரீன்லாம் வாங்கியிருந்தேன் ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்டர் போட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வளையல் கடையில் ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடி லோஷன் போட்டுட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வலிக்கிட்டு உள்ளே போயிடும் உங்களுக்கு வலிக்காது அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஏதாவது ஒரு பாடி லோஷன் போட்டு போடுங்கன்னாங்க இதுவுமே ஒரு டிப்ஸ் ஏன்னா நான் கையில் இப்போ பாடி லோஷன் போட போகிறேன் அதனால நான் உங்களுக்கும் காமிச்சிடலானே இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டர்ம்டாக் க்ரெம் பாடி லோஷன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செரமைட்ஸ் குவாலின் அண்ட் விட்டமின் இ இருக்குது ரீசெண்ட் டைமில் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்னு சொல்லுவேன் ஸோ இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க
ஃபிளேக்கி ஃபிளேக்கியா இருக்கா. இது நான் கிரீஸியா இருக்கு, லைட் வெயிட்டா இருக்கிறதுனால டக்குன்னு அப்சர்வ் ஆயிடுது. அண்ட் அல்ட்ரா ஸ்மூத்தா இருக்கு, நல்லா ஒயிட் கலர்ல மில்கி டெக்ஸ்டர்ல இருக்கு. இதுல இருக்க செரமைட் நல்லா டீப் நரிஷிங் கொடுத்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய லிபிட் பேரியரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இதுல இருக்கக்கூடிய ஸ்குவாலன் மாய்ஸ்சர் ரிட்டன்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது அண்ட் ட்ரைனஸ் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் இதுல இருக்கக்கூடிய விட்டமின் இ டேமேஜ ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் ஸ்கின் டெக்ஸ்டரை ஈவன் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ் இதுலயும் ஒரு டிப்ஸ் வந்து சொல்றேன், இந்த மாதிரி பாடி லோஷன்ஸ் நீங்க வாங்கும் போது அதுல வந்து ஃபிராக்ரன்ஸ் எதுவும் இல்லையான்னு பார்த்து வாங்குங்க. ஃபிராக்ரன்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு லோஷன்ன்றதுனால சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு கூட தாராளமா இது வந்து ஓரளவுக்கு சூட் ஆகும். ஸ்கின் வந்து செம்ம ஸ்மூத்தா ஆகுதுங்க, நல்லா ஹைட்ரேஷன் வந்து கொடுக்குது, என் ஸ்கின்னே நல்லா இருக்கு. அந்த பிஸ்கு பிஸ்கு விழுக்கு விழுக்குன்னு ஒரு மாதிரி வழுக்கு விழுக்குன்னு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. சூப்பராக சூப்பர் சாஃப்டாகவும் இருக்கு அண்ட் நல்லாவும் இருக்கு. ஸ்கின் தொடுறதுக்கே நல்லா எப்படி சொல்றது, ஒரு மிருதுவா குழந்தைங்க ஸ்கின் மாதிரி அழகாயிடுது. அண்ட் அந்த கோடு கூட விழுறது இல்லை. சில மாய்ஸ்சரைசிங் லோஷன் என்ன பண்ணோம், அப்பத்திக்கு நல்லா இருக்கும், போக போக வந்து விழுந்துருது, ஒரு மாதிரி வெள்ள வெளியாக கோடு விழுவோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லாவே ஹைட்ரேஷனும் கொடுக்குது ஸ்கின்னுக்கு அண்ட் நல்லா மாய்ஸ்சரும் பண்ணுது. ஸோ அதனாலேயே நான் இதை வந்து ரெக்கமெண்டும் பண்ணுவேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், வேணுன்றவங்க செக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. வளையல் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கலான் இருக்கேன், நான் ரெண்டு கையிலுமே போட்டுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நல்லா இருக்கா? சரி, ரெண்டு கைக்கு இப்படி போட்டிருக்கேன், நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா. நான் வளையல் போடாம கூட சும்மா அப்படியே சாதாரணமா விளக்கேத்திடலான்னு ஏற்றும் போது, அக்கா அழகா வளையல் போடுங்க, வெறும் கையோட நீங்க விளக்கேத்தாதீங்க, அழகா வளையல் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு சொல்வீங்க. ஸோ அழகா பார்த்தீங்கன்னா வளையல் போட்டேன், அழகாக நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். தலையெல்லாம் வாரி அழகாக செட் பண்ணிட்டு வந்துட்டேன், பூவும் வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு பிடிச்ச முல்லை பூவே கிடச்சிது இந்த வாட்டி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மங்களகரமாக பச்சை நிறத்தோட பசுமை பட்டாசு வாங்கியிருந்தோம், பச்சை நிறம் ட்ரெஸ். நான் மட்டும் இல்லை, ஜி ஷர்வின்க்கும் சம்வாட் க்ரீனிஷ் நினைக்கிறேன், க்ரீனாக க்ரே வாட்சி க்ரேன்னு நினைக்கிறேன் ஷர்வின்க்கு. எனக்கும் ஜிக்கோ க்ரீன் க்ரீன் இன்றைக்கி மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அந்த ட்ரெஸ் தான். இது வந்து பார்டர் இல்லாத சாரீன்றதுனால ரொம்ப சிம்பிளான பட்டு சாரி, பட் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஒரிஜினல் பட்டு சாரி தான், குமரன் சில்க்ஸில் எடுத்தேன்னு நினைக்கிறேன். எஸ், அங்கே எடுத்தது எம்பி டெய்லரிங்கில் கொடுத்து க்ளோஸ் தச்சது. இது வந்து குமரன் சில்க்ஸில் எடுத்தது. வளையல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் கலெக்ஷன் சார், ஜி ஜாஸ் ப்ரைடல் கலெக்ஷன் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன், அங்கே வந்து வாங்கின வளையல். ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி டெய்லரிங்கில் தச்சது தான், அழகாக இந்த க்ரீனுக்கு ப்ளூ தான் கொடுத்துருந்தாங்க. என்னடா க்ரீனுக்கு ப்ளூ போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா முந்தானி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ. இது டபுள் ஷேட் சாரி, க்ரீன் அண்ட் ப்ளூவில் டபுள் ஷேடில் இருக்கும், நேரில் பார்க்கும்போது தெரியும். ஸோ ப்ளவுஸே ப்ளூவில் தான் வந்துச்சு. பட் இந்த க்ரீன் வந்து இதில் மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு டிசைன்ஸ் வேணும், நானே சூஸ் பண்ணி கொடுத்தேன் இந்த டிசைன் தான் வேணும்னு. இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பேக் நெக் உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த மாதிரி இருக்கு, ரொம்ப அழகா. அறையும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அலங்காரம் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சமையல்லாம் முடிச்சுட்டு அடுத்து சாமி அழகாக அலங்காரம் பண்ணிட்டு நானும் ரெடி ஆகிட்டு, அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம விளக்கேற்றி சாமி கொண்டு வேண்டியது மட்டும்தான் வேலை. ஸோ அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு. சம்பங்கி பூ வந்து அழகாக லைனாக வரிஞ்செல்லாம் கட்டி அது வந்து வெளில பார்த்த மாதிரி வச்சுட்டு, இங்கே ரோஸ் வந்து சும்மா இப்படி வச்சுருக்கேன் அவ்வளோதான், இது கட்டலை, சும்மா ரோஸ் வந்து இப்படி வச்சாச்சு. அது விளக்கில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான அலங்காரம் தான், சிம்பிளான ரெசிபி தான் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி வந்து குத்து விளக்கம் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் இங்கே அழகாக வச்சு ரெடி பண்ணியாச்சு. இதில் வெறும் திரி மட்டும் போட்டு ஏற்றணும். பூஜை சாமான் தேய்க்கிறது மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுனா முன்னாடி நாளே நான் வந்து செஞ்சுட்டேன். உருளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பூவெல்லாம் போட்டாச்சு. கோலமாக இன்றைக்கி அழகாக போட்டிருக்கேன், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. அவர் போஸ்ட் கொடுத்துருக்காரா? ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் சிம்பிளாக சின்ன கோலம் தான். இன்றைக்கி பூ வந்து ஓரளவு தான் கிடச்சிது, அதனால பூ வச்சு கோலத்தில் வந்து அலங்காரம் பண்ண முடியல. ஸோ அதை வெறும்னே பார்க்கறதுக்கு எனக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குன்ட்டு நான் வந்து கடையில் வந்து நான் சட்டி வாங்குற கடையில் காமிச்சேன் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகல் விளக்கு வாங்கியிருந்தேன். இதில் வந்து நாலு வருது, இந்த இதில் வந்து மொத்தம் நாலு வரும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு வரும். மேடவாக்கத்தில் வாங்கினேன். ஸோ இதில் வந்து வாசலில் செம்ம காற்று வீசிகிட்ருக்கு, விளக்கெலாம் ஏற்றினோம்னா அது கண்டிப்பாக அணைஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம வந்து கேண்டில் ஏற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு டீ லைட் கேண்டில்ஸ் வந்து இந்த மாதிரி ஏற்ற போகிறேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எடுத்து எடுத்து ஷர்வின் தான் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறாரு. இப்போ எக்ஸ்ட்ராவா ஜி வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஒரு அஞ்சு வெத்தலை ஆறு வெத்தலை எக்ஸ்ட்ராவா இருந்தது. ஸோ அதை வச்சு விளக்கு கடியில் இப்போ வந்து நான் பார்த்தேன், இப்போ பூஜைக்கு தேவையான வெத்தலை பார்க்க நல்லதா ரெண்டு மூணு தேவையானது மட்டும் எடுத்து வச்சிட்டேன், மீதி எக்ஸ்ட்ரா இருக்கு. இதை வந்து அழகாக இங்கே அலங்காரம் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வெத்தலை வச்சிருக்கோம், அடுத்தது சம்பங்கி பூ வச்சிருக்கோம், அடுத்தது ரோஜா பூ வச்சிருக்கோம்.
ஸோ அழகாக இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் டே, ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக பண்ணணும். கோலத்துலேயும் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து கிடைக்கல, ஸோ விளக்கு வச்சு அழகு பண்ணியாச்சு. இங்கேயும் இருந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெத்தலையை வச்சு கொஞ்சம் அழகு பண்ணியாச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, வெத்தலையோட வாசனையும் நல்லாயிருக்கு. இது வந்து நான் போட மறந்துட்டேன், இது ஜி போடணும்னு வச்சுருந்தேன். ஜி அதுக்குள்ளே உள்ள வேலையாக இருந்தார், இப்போ வந்துட்டார், அவர் தான் கேமரா எடுத்துட்டேன். ஜி இதை மாட்டி விட்டுருங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கட்டியாச்சு, டபுள் முடிச்சு போட்டு கட்டியிருக்கோம். அந்த மாதிரி கட்டினீங்கன்னா இது வந்து அடர்த்தியாக இந்த மாதிரி மாலை மாதிரி தெரியும். ஸோ அழகாக மாட்டியாச்சு நம்ம, அழகாக நம்ம இப்போது நைவேத்தியம்க்கு ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி இங்கே வந்து குத்துவிளக்குலாம் வச்சு இங்கே அழகாக சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுலாம் வாங்க. உருளிக்கு பூ போடுறது, வீட்டை அலங்காரம் படுத்துறது, பூஜை அறையை வந்து ரெடி பண்ணுறது, இதெல்லாம் செய்யும் போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். செய்யும் போதே ரொம்ப ஹாப்பியாக நம்ம செய்வோம், அது ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு டிவைன் ஃபீல் வந்து கொடுக்கும், ஒரு மன நிம்மதி கொடுக்கும். ஸோ அந்த சாமி அறை அழகாக இருக்கும் போதே பார்க்கும் போதே மனசுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும், ஏதோ ஒரு பெரிய அருள் கிடைச்ச மாதிரி, ஒரு பாசிட்டிவ் வைப் வீட்டில் இருக்க மாதிரி தோணும் எனக்கு. இட்லி வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அடுத்தது ஜாங்கிரி வந்து சுற்றி வச்சிடறேன், அப்புறம் தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார், உளுந்து வடை, முறுக்கு, அதிரசம், தட்டை, இது மூணுமே கடையில் வாங்கினது தான். ஸோ தட்டை வச்சுட்டு அடுத்தது அதிரசமாக வச்சாச்சு, குலாப் ஜாமுனும் பாயாசமும் வீட்டில் செஞ்சது அதையும் வச்சாச்சு. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ தீபாவளி ட்ரெஸ் வந்து நான் க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்றதுனால இவர் க்ரீன் கலர் ஷர்ட் தான் வாங்கினார், எத்னிக் வேர் வாங்கினாரு. ஆனால் அதுக்கு வந்து க்ரீம் பேண்ட் இல்லைன்னா ஒயிட் பேண்ட் போட்டால் நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன். இல்லை நீ ப்ளூ ப்ளவுஸ் போட்டிருக்கேன், நான் ப்ளூ பேண்ட் தான் போட்டுறேன். நான் மட்டும் தனியாக தெரியும், அதனால இப்போ நான் சரவணம் ப்ளூ சரவணம் கூடயே அவர் மேட்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. அது அழகாக இருக்கு, இல்லை என் பிள்ளை கூடயும் என் ஒய்ஃப் கூடயும் நான் மேட்ச் பண்ணி போட்டுக்கிறேன், அப்போ தான் அவர் நல்லா இருக்கும். அது நல்லா இல்லைனா கூட பரவாயில்ல, ஏன் என்ன சொன்னால் எனக்கு நல்லா இருக்கு. அவருக்கு நீங்களே சொல்லுங்க, நல்லா இருக்கு, நீங்களே சொல்லுங்க. நீங்க அண்ணன் சொன்ன கருத்து சொல்றேன், எங்க மூணு பேருடைய தீபாவளி ட்ரெஸ் இதுதான். குட்டியா எனக்கு ஒரு ஷேர்வானி எடுத்தோம். சரி, நோ ட்ரெஸ் எப்படி இருக்கு? எப்பயும் போல சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது உடனே அடுத்த ஆசீர்வாதம் நம்ம ஜி கிட்ட தான் வாங்குவேன். நான் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அன்பன் பரிமாற்றமா பாக்குறோம். நாங்க வந்து வீட்டுல ரெண்டு பேரும் சமம் தான், பட் எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, செய்கிறோம். அண்ட் ஆசீர்வாதம் வாங்குறது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து மணியும் அவர்கிட்டருந்து வாங்கி ஷர்வின்கும் மணி கொடுத்து அதை வந்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு வந்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சேவிங்ஸ் பண்ணுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அக்கா வீட்டுக்கு போயிட்டு தீபாவளி விஷஸ் கொடுத்துட்டு அப்படியே பலகாரமும் கொடுத்துட்டு வந்துடுறோம். அக்கா வீட்டுக்கு பிரசாதம்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் விஷ் பண்ணிட்டு நேராக வந்துட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போய் ஷர்வின் வந்து என் மாமியாரோட சேர்ந்து பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தான். பேசுது தியா பாப்பாக்கு வந்து வளையல்னா ரொம்ப பிடிக்கும், வளையல் போட்டிருந்தா பிடிச்சிக்குவா கையில கெட்டிமா. பேச வர ஆரம்பிச்சிட்டாங்க, கையில வளையல் கிடைச்சிருச்சுல, குஷியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ ஓன் அவங்க லாங்குவேஜ்ல அழகா பேசிட்டு இருந்தாங்க. ஃபுல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்க இருந்தோம். அம்மா வீட்டுக்கிட்ட வீடு இருக்கும்போது அம்மா ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப மாமியார் வீட்டு பக்கத்துல இருக்கிறதுனால இவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றோம், நல்லா இருக்குது. ஸோ ஹோல் ஃபேமிலி மெம்பர்ஸோட நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அவங்க மாடியில போய். அங்கேயும் சாமி கும்பிட்டு அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். தீபாவளி விஷஸ் கொடுத்துட்டு நம்ம வீட்டு பலகாரம் கொடுத்துட்டு அவங்கள பலகாரம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் டைம் அடிச்சு நாங்க டிரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பட்டாசு வெடிக்க போறோம். நானும் டிரஸ் சேஞ்ச் பண்ணி ரெடியா இருக்கேன். எல்லோ கலர் குர்தா ஒண்ணு போட்டிருக்கேன், எல்லோ கலர் பேங்கிள் வேற மேட்சிங்கா. சர்வினா வந்து ரெடி ஆயிட்டாரு கூட. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெரிய பையன் இருக்கா ராகேஷ், பட்டாசு வெடிக்க போறோம், என்னென்னலாம் வெடிக்கிறோம்ன்றத காட்ட போறோம். ராகேஷ் ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு எல்லாருக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. சர்வின் ரெடியா? ரெடி. நம்மள இதே மாதிரி வெடிக்க போறோம். சிகாகோ. ஆமா 5 நிமிஷமாவே வெடிச்சிட்டே இருக்கு. டபு டபு டபுனு 3 to 4 minutes வெடி கொண்டு செல்லாம். நீ அண்ணாவ ஃபர்ஸ்ட் துவங்கி வைங்க. தெரியல எனக்கே தெரியல, அட்டபட்டில இருந்து எடுக்கணுமா? இல்ல பாரு வெல்ல இது அவ்வளவுதான். அப்படியே வச்சிருமா? எடுத்து போய் அங்க வச்சிருங்க. 24 ஷாட்ஸ். ராகேஷ் வச்சிரு, சித்தப்பா நீ வச்சிட்டு ஓடியாந்துருங்க. ராகேஷ் பின்னாடி நான் இருக்க, வந்து என்ன அடிச்சிராத, பாத்து ஓடியா. தள்ளி விட்டு போயிரோம். Oh my god. Oh.
மேல பயங்கரமா இருக்கு. கேமரால வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் போனே வண்டி நிப்பாட்டிட்டு எடுத்துட்டாங்க. சங்கே சக்கரமா உஸ்மானோ நான்டா வெடிப்பேன். நீதா வெடிப்பியா? ஓகே. நான் தனியா வெடிக்க மாட்டேன். இப்ப வெடிக்க போறது வந்து பீகாக் த்ரோனா? பீகாக் த்ரோனா? பீகாக் த்ரோன். செம்மையா இருச்சு. வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. லிமா ஃபயர் வொர்க்ஸ் உடைய யூனிக் கலெக்ஷன். யூனிக் கலெக்ஷன் டிஜிட்டல் லார். இது வேணும் நீ கேட்ட. ஆமா நீயும் ராகேஷ் வரீங்க. நான் இதுக்கு வரல, ஏன்னா இது வெடிக்கும் சொன்னாரு. டியூப்லைட் மாதிரி இருக்குது. டியூப்லைட் மாதிரி அப்படியே ஃப்ளூட் மாதிரி சைடில் அப்படி பிடிங்க. வாயில் வச்சு பிடிக்கிறதுக்கு. டென் தௌசண்ட் வாழலாம் வெடிக்க முடியாது இல்லையா, இப்போ வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக இந்த டிஜிட்டல் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெடிச்சுட்டே இருந்தது. டென் தௌசண்ட் வாழ மாதிரி ரொம்ப நேரம் வெடிச்சுதான். நான் வெடிச்சு முடிச்ச உடனே அந்த குப்பையெல்லாம் சுற்றி இல்லவே இல்லை. அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி நீட்டம் மட்டும்தான் இருந்தது. நல்லா இருந்தது. பப்ஜி கன் 18 பிளஸ் சர்வன் கிடையாது. துப்பாக்கியால் சுடும் கார்த்திகா. பப்ஜி கன் மாம் டேட சொல்லுங்க. ஐயோ என்ன திரு சொல்றான். சுட்டுட்டீங்க. புகை வந்துருச்சு. அப்படி நெருப்ப காட்டு கார்த்திகா உனக்கு வரும். ஒரே பழையா கிளம்போம். இப்ப ஏன்னா இது எல்லாம் ஓடிட்டான். ஜி அயன்மேன் மறந்துட்டேன். அம்மா அவனுக்கு கிடையாது அயன்மேன். எனக்கு தான் அயன்மேன் பிடிக்கும். அயன்மேன் 18 பிளஸ் உனக்கு கிடையாது. சரி நீதா
ரெண்டுக்கு நீ ஒண்ணு அண்ணா ஒண்ணு சேர்ந்து வெடிக்கலாம். அப்பா கூட சேர்ந்து நீ வெடிப்பியா ஒண்ணு, டாட் கூட சேர்ந்து அண்ணா வெடிப்பானா ஒண்ணு. பிச்ச இல்லம்மா அயன் மேன் ஒயிலே போடு அப்படி வெடி. ஆல் எப்படி போட்டுக்கது எல்லாம். ஆ அயன் மேன் மாதிரி தான் இருக்கு. நான் எஸ்கேப் ஆயிடுறேன். இது என்ன கலந்த வர எப்பா எப்பா என்னடா அது இவ்வளோ வீட்டுக்கு போகுது. எப்பவுமே பட்டாசு வெடிக்கும் போது நாங்க அக்காவையும் கூட்டிட்டு வந்துருவோம். ஏன்னா அக்கா வந்து பட்டாசு அவ்வளவு விரும்ப மாட்டாங்க, பயப்படுவாங்க, தூரமா இருப்பாங்க. இந்த புஷ்பானம் சங்கச்சக்கரம் அது மட்டும்தான் அவங்க வெடிப்பாங்க. பட் இந்த வாட்டி அவங்களால வர முடியல, ரீசன்ஸ் உங்களுக்கு தெரியும் ரெகுலரா விளாக் பாக்குறவங்களுக்கு. சோ வெடியெல்லாம் வெடிச்சு முடிச்ச உடனே கொஞ்சம் குழந்தைங்களை கூட்டிட்டு எங்கேயாவது வெளில போய் சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் பக்கத்துல எங்கேயுமே இல்ல, நேரா வேளச்சேரிக்கு வந்துட்டோம் நாங்க. ஆனந்தாஸ் ஹோட்டல்னு நினைக்கிறேன் அங்க வந்திருந்தோம். ஏன்னா ராகேஷ்க்கு வந்து அவங்க வீட்டில் இன்னைக்கு வந்து நோம்பு, ஸோ வெஜிடேரியன் தான் சாப்பிடணும், அதனால அங்கே வந்துட்டோம் நாங்கள். ஸோ டிஃபன் சாப்பிட்டோம். ஷர்வின் எப்பவுமே வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போனாக்கா ஃப்ரைட் ரைஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கேட்பாரு, நான்வெஜ் ஹோட்டலுக்கு போனாக்கா நான்வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கேட்பாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேசி ஃபேமிலியை நான் சிவரஞ்சனி சிஸ்டர் மீட் பண்ணியிருந்தேன். அவங்க அவங்க பாப்பா அவங்க ஹஸ்பண்ட் அம்மா அப்பா எல்லாரையும் மீட் பண்ணேன். ரொம்ப ஸ்வீட்டாக பேசியிருந்தாங்க. தீபாவளி விஷஸ் பரிமாறிட்டு ரொம்ப நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஸ்வீட்டான ஃபேமிலி அவங்க. அங்க ஹோட்டல்ல பாத்திருந்த சிவரஞ்சனி சிஸ்டர் வந்து அங்க வீடு பக்கத்துலதான் போல இருக்கு, நாங்க சாப்பிட்டே இருந்தோம், அவங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்க சாப்பிட்டே இருக்கும் போது பார்த்தா திரீன் வராங்க, வந்து கவர்ல இருந்து எடுத்து ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ஹாப்பி தீபாவளின்னு இந்த ஜார் கேக் கொடுத்தாங்க. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்காம இருக்க முடியாது, நானே செஞ்சது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சோ கேக் எல்லாம் கூட அவங்க பேக் பண்ணி கொடுக்குறாங்க போல. உங்களுக்கு கூட ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் ஸ்பெஷல் கேக்ஸ் வேணும்னா நீங்க கேட்கற மாதிரி நாங்க பண்ணி தரோம்னு சொன்னாங்க. இந்த கேக் பேர் என்னதுன்னு கேட்டேன், ஜார் கேக்னு சொல்லியிருந்தாங்க. அழகா பாருங்க, கிஃப்ட் ராப் பண்ண மாதிரிலாம் அந்த சாட்டன் ரிப்பன் போட்டு கூட வந்து அந்த ஸ்பூன்லாம் வச்சு ஜாரில் வந்து மேலே அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எம்எஸ் கேக்கியோன்னு அவங்களுடைய கம்பெனி நேம் எல்லாமே இருக்குது. எல்லோரும் சாப்பிட போகிறோம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு ராகேஷ் வந்து நோம்பு, அதனால் கேக்கில் வந்து முட்டை இருக்கும் இல்லையா, சாப்பிடக்கூடாது. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா டயட்டே இல்லாமல் வெயிட் போட்டுருவேன் நான். ஏன்னா நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு, திகட்டனால ரொம்ப அருமையா இருக்கு. சிவரஞ்சனி தேங்க்யூ சோ மச் சிஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கு. சிவரஞ்சனி சிஸ்டர் வந்து ஹோம் பேக்கர், எம்எஸ் கேக்கியோ கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ் அப்படின்னு நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஹோம் பேக்கராக இருக்காங்க, பட் கேக் அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்தது. அண்ட் அந்த பேக்கேஜிங்லாம் ரொம்ப நல்லா ப்ரொஃபஷனலாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தீபாவளிக்கு அகெயின் நாங்கள் உங்களுக்கு வந்து விஷ் பண்ணிக்கிறோம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.